ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 2022 நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் வரிசையிலே மிதுன ராசிக்காரர்களுக்கானது. இது ராசிக்கான பலன்தானே அன்றி லக்னத்திற்கானது அல்ல என்பதை இந்த இடத்துல நினைவுபடுத்துகிறேன். மிதுனராசி மிருகசீரட நட்சத்திரம் 3-4 பாதங்கள், திருவாதிரை நட்சத்திரத்தின் 1-2-3-4 பாதங்கள், புனபூச நட்சத்திரத்தின் 1-2-3 பாதங்களை உள்ளடக்கியது. காலபுருஷனுடைய 3வது வீடு, தொடர்புகள் ஸ்தானம் ஆண் ராசி, புதனுடைய ஆட்சி வீடு. இந்த புதனுக்கு குரு பகவான் பொதுவாகவே வந்து அவ்வளவு நண்பர் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு மாதிரி கேந்திராதிபத்தியம், எதிர்வினைகளை ஆற்றக்கூடியவர் அப்படிங்கிறது இயற்கையான உண்மை. பட் ராசி அப்படிங்கிற அடிப்படையில் வரும்போது கோச்சார கிரகங்கள் என்பது தான் இருக்கும் ஸ்தானத்திற்கு அடிப்பட்ட அதற்குட்பட்ட பலன்களை நிச்சயம் செய்து விடுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12 நடக்க இருக்கிற ராகுகேது பயிற்சி மிதுன ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். 11 வீட்டுக்கு ராகு போகிறார் லாபஸ்தானத்தில்ங்கிற போது, அபிலாசைகள் பூர்த்தியாகிற இடத்துல ராகு நின்று உங்களை ஆக்டிவேட் பண்ணுறாருங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதற்கு அடுத்த நிலை அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா, இப்போ 9 இடத்துலேருந்து உங்கள் ஜென்ம ராசியை பார்த்துட்ருக்கிற குரு பகவான் 10 வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். 10 இடம் அப்படிங்கிறது குருவுக்கு உகந்த ஸ்தானமானு கேட்டால் அப்படி ஒன்றும் நல்ல இடம் இல்லை. பொதுவாகவே வந்து கோச்சாரத்தில் குரு பகவான் 2, 5, 7, 9 மற்றும் 11 இடங்களில் தான் அதிகப்படியான நற்பலன்களை தர்றார் அப்படின்னும், மற்ற வீடுகளில் கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் இருக்குங்கிறது உறுதி. ஆனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு 10 இடத்துல குரு வர்றபோது ஒரு விசேஷமான அமைப்பை குரு பெறுவார். மற்ற ராசிக்காரர்களுக்கு 10 இடத்துக்கு வர்றதை விட மீனத்திற்கும் மிதுனத்திற்கும் 10 இடத்துல குரு வரும்போது தன்னோட ஆட்சி வீடு அப்படிங்கிற பவரில் வந்துடுவார். எப்படி பார்த்தாலும் 10 இடத்தில் வலுப்பெறுவது என்பது சிறப்பு. பொதுவாய் 10 பார்ப்பனன் இருப்பது பதவியை பறித்திடும் அப்படிங்கிற வேலை இந்த இடத்துல செல்லுபடியாகாது. இவங்களுக்கு 10 இடத்துல குரு வர்றதுங்கிறது பதவியில் மாற்றத்தை தரும், பதவியில் முன்னேற்றத்தை தரும். வேலை அல்லது தொழிலில் வந்து மாறுபாடான அமைப்புகள், நீண்ட காலம் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி மாற்றம், பதவி உயர்வு, பதவி முன்னேற்றம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிறது, உள்நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு வேலை மாற்றம் செய்கிறது, ஒரு பிஸ்னஸை இன்னொரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிற மாதிரியான பலன்கள் தான் நடக்கும். மிதுன ராசிக்காரங்களை பூரா இந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா ரெட்ட பிஸ்னஸ் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஆல்ரெடி அவங்க ஒரு வேலையில் இருப்பாங்க, ஒரு சர்வீஸில் இருப்பாங்க, ஒரு தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க. உப தொழில் ஒன்று ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை தான் இந்த 10 இடத்துக்கு வர குரு உங்களுக்கு தரப்போறாரே தவிர வேற பெரிய கெடுபலன்கள் இருக்காது. ஆல்ரெடி ராகு பகவான் 11 இடத்துலேருந்து அவர் மூலமாகவும் அபிலாசைகள் பூர்த்தியாகும், லாபமேன்மைகள் அதிகரிக்கும், நிதான போக்கு கைகூடும், பொருளாதாரத்தில் மாற்றங்களை சந்திப்பீர்கள்ங்கிற பலன்கள் எல்லாம் இருக்க, இந்த 10 இடத்து குருவை பார்த்து நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை. மேலும் குருவின் பார்வை பெறும் இடங்கள் விசேஷமான அமைப்பை பெறும் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுடைய தனஸ்தானத்தை குரு பார்க்க போகிறார். 2 இடத்திற்கு குருவின் தொடர்பு சம்பந்தம் வரும்போது கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். நிச்சயமாக பணத்தை சேமிப்பு செய்வீங்க, புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். வண்டி வாகனம் சொத்து சுகம் சேரும் யோகிதைகள் நிச்சயமாக கிடைக்கப்பெறும். அதனால் 2 இடத்தை குரு பார்க்குறாருங்கிறது ஒரு விசேஷமான அமைப்பு. குடும்ப வாழ்க்கையை எதிர்நோக்கி காத்திருந்த மிதுனராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கு இது ஒரு சாத்தியக்கூறான காலமாக இருக்கும். கூடவே 8 இருக்கிற சனி பகவானும் ஏப்ரல் 29 அதிசார பயிற்சியில் விளையிடுறார். ஸோ அப்பாடா விட்டுச்சு அஷ்டம சனி அப்படிங்கிறது மாதிரியான ஒரு ரிலீஃபிங் பேக்கேஜுக்குள்ள மிதுனம் வருகிறதுனா அது மிகையே அல்ல. நார்மலாகவே ரொம்ப அவசரமும் வேகமும் நிதானமற்ற தன்மையும் கொண்ட மிதுனத்திற்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். குடும்ப வாக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால குருவின் பார்வை உங்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றும் வல்லமையை ஏற்படுத்தி தரும். முதல்ல சொன்ன சொல்ல காப்பாற்றலாம், கொடுத்த குறிப்பிட்ட நேரத்தில் கொடுத்த பணத்தை திருப்பி வசூல் பண்ணவும் முடியும், நீங்கள் வாங்கினவங்களுக்கு திருப்பி கொடுக்கவும் முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழல் உருவாகும். இது ஒரு ஸ்பெஷல். அடிப்படை கல்வியில் பல தடைகளை சந்தித்து வந்த மிதுன ராசி குழந்தைகளுக்கு இப்போ கல்வியில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி உயர்கல்விக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். அரசுத்துறை தேர்வு எழுதி காத்திருந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அரசு பணி, அரசாங்க வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை இது உருவாக்கும். மேலும் 4 இடம் என்கின்ற சுகஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். என்ன நோயினே தெரியாமல் இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சரியான வைத்திய முறைகள் கைவரப்பெறும்.
பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்குவீங்க. நிறைய பேர் வீடு மாற்றம் செய்வதற்கான வாய்ப்பு உண்டாகும். புதிய வீடு வாங்குவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். பழைய வீடை கொடுத்துட்டு புது வீடு வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். முதலீடுகள் அதிக லாபம் தரும், யோகம் தரும். குருவின் பார்வை நாலாம் இடத்து கிடைக்கிறதுனால உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் நல்லா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பங்குச்சந்தை ஆதாயங்களும் ஓரளவுக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு இப்போ கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. April 29 அதிசார சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு அந்த வகையிலும் ஸ்பெகுலேஷன் வகையிலையும் பண வரவு முன்னேற்றங்கள் நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துட்டு சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்க ராகுவை பார்ப்பாரு. ராகு மறைமுகமாக சனியை கண்ட்ரோல் பண்ணுவாருங்கிற போது இந்த ரெண்டும் உங்களுக்கு சிறப்பு. நிதான போக்கை கடைபிடிக்க நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி சூழுங்கிற அமைப்பு 4வது இட குரு பார்வையின் மூலம் கிடைக்கும். 6வது இடத்தை குரு பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு. 6வது இடத்தை பழைய கடன்கள் தீரும், புதிய நல்ல கடன்கள் ஏற்படும், சுப வழிகளில் முன்னேற்றம் இருக்கும், வேலையில் மாற்றம் நிச்சயம் எதிர்பார்க்கலாம், பதவி உயர்வு முன்னேற்றத்திற்கான சாத்தியக்கூறுகள் உண்டாகும், நோய் கட்டுக்குள் வரும். ஒரு வயோதிகமான மிடில் ஏஜில் இருந்துக்கிட்டு என்ன வியாதினே தெரியலன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த குருவின் பார்வை மிக பெரும் ஆறுதலாக இருக்கும். 6வது இடத்த குரு பார்ப்பதனால கடன் தீர, நோய் தீர, எதிரிகளின் கொட்டம் அடங்க, வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதற்கான வாய்ப்பு உண்டாகும். 7வது 12வது இடத்த குரு பார்ப்பதனால விவாகரத்தை எதிர்நோக்கி காத்திருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுமூகமாக இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதனால நிறைய பேர் வந்து சமாதானமாயிட்டு மீண்டும் குடும்ப வாழ்க்கையை தொடரலாம் அப்படிங்கிற அமைப்புக்கு வருவீங்க. இல்லை, இது எந்த காலத்திலையும் ஒத்தே வராது அப்படிங்கிற மனோநிலையில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு சுமூகமான பிரிவினைகள் கிடைக்கப்பெறும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டாகும். மொத்தத்தில் இந்த குரு பகவான் 10க்கு வராரே அப்படிங்கிறத நினைச்சு பெரிதாக பாதகம் கொள்ள தேவையில்லை அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. இதில் குரு வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தின் மூலமாக தான் 10வது இடத்துக்கு போகிறாருங்கிற போது பிஸ்னஸ் பண்ணலாங்கிற ஐடியாவோடு இருக்கிற மிதுன ராசிக்காரர்கள் கூட்டாளிகளின் மூலமாக அல்லது மனைவியின் மூலமாக தொழில்துறையில் ஒரு காலடி எடுத்து வைக்கிறதுக்கு இந்த காலகட்டம் நிச்சயமாக உதவும். மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கை துணைக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, அரசு வேலை, அரசாங்க பதவிகள் கிடைப்பதற்கான யோகியதைகள் உண்டாகும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மிதுன ராசிக்காரர்கள், அறிவின் மூலமாக பிழைப்பு பண்ணக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் அடுத்த ஒரு கட்டத்திற்கு நகர்வார்கள்னா அது மிகையே அல்ல. கல்வி, மாணவ செல்வங்கள், வயோதிகர்கள் நோயிலிருந்து விடுபடுவது, மாணவர்களுக்கு நல்ல ஒரு கல்வியில் நாட்டம் ஏற்பட்டு அடுத்து என்ன படிக்கலாங்கிற மாதிரியான ஆர்வத்தை தூண்டுவது போன்ற அமைப்புகள் இதில் இருக்கும். காலபுருஷனுடைய 12வது வீடான மீனத்தில் குரு போய் ஆட்சி பெறுகிறார் அப்படிங்கிறதுனால வெளிநாடு பிரயாணத்தை எதிர்நோக்கி காத்திருந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டில் நிரந்தர குடியுரிமை பெறணும், இங்கேயே தங்கணும் அப்படிங்கிற மாதிரி PR அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் வேலைக்குன்னு வந்துட்டோம், வந்த இடம் ரொம்ப சின்ன கம்பெனியாக இருக்குது, வேறு கம்பெனியை மாற்றம் செய்யணும், மாற்றம் செய்து இன்னும் நல்ல முன்னேற்றத்தை அடையணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் கை கொடுக்கும் என்றால் அது மிகையே அல்ல. மொத்தத்தில் அபிலாசைகள் பூர்த்தியாகும் அமைப்பு நிச்சயமாக உண்டு. வாகன மாற்றம் ஏற்படும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏற்படும். தாயாதி வர்க்கத்தோடு நல்ல இணக்கமான சூழ்நிலை உருவாகும். தாய்வழி உறவுகள் பேணி பாதுகாக்கப்படும் அமைப்பு ஏற்படும். தாய்க்கும் மகனுக்குமான சந்தோஷ நிலைகள் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நிலை, வேலை, மாற்றம், முன்னேற்றம்ங்கிறது கண்டிப்பாக இருக்குங்கிறதுனால பெரிதாக இந்த குரு பயிற்சி 10க்கு குரு வராரே நம்ம ரொம்ப படுத்தி எடுத்துருவாரோன்னு எந்த விதமான கவலையும் கொள்ள தேவையில்லை. முடிஞ்சால் ஒரு முறை ஆலங்குடி அல்லது தென்குடி திட்டை குரு பயிற்சிக்கு முன்போ அல்லது குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு 40 நாளுக்குள்ளேயே சென்று வாருங்கள். வாழ்வில் நிறைய மாற்றங்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய ராசிக்குடைய தெய்வமான லக்ஷ்மி நரசிம்மர் பெருமாளின் எந்த அவதாரங்களையும் வணங்கி வர சிறப்பான யோகங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப்பெறும் என்றால் அது மிகையே அல்ல. ஸோ இது உங்கள் குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான பொன்னான பலன்களை தரும் என்று கூறி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் April 17 தொடங்க இருக்கிறது. விருப்பம் உள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பதிவை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களை நீங்கள்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் மேலான கருத்துக்களை தெரிவியுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.